ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நாம் ஒரு சில கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு வாழைக்கட்டையை நடும்போது ஏன் அதனோட இலைகளையெல்லாம் வெட்டிட்டு நடுறாங்க? ஏன்னா ஆவி ஈர்ப்பினாலும் நீர் இழத்தலை குறைக்கிறதுக்காகவும் காற்றினால் அந்த இலைகள் திரும்புகிறத தடுக்கிறதுக்காகவும் தான் வாழைக்கட்டையை நடும்போது அதனோட இலைகளையெல்லாம் வெட்டுகிறார்கள். நெற்பயிரை அடித்தண்டுகளை எரிக்கிறத காட்டிலும் சேர்த்து உழுவது நன்று அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன்? அவற்றை எரிக்காமல் உழும்போது அவை மண்ணோட மண்ணாக சேருதுங்க. மண் நுண்ணகிகளின் தொழிற்பாடு அதிகரிக்கும். மண்ணில் பௌதீக இயல்புகள் விருத்தியடையும். அயன் பரிமாற்றங்கள் அதிகரிக்கும். ஆனால் எரிச்சம்னா மண் நுண்ணகிகள் அழிந்துவிடும். மண்ணோட இலை அமைப்பு பாதிக்கப்படும். சரி, மூன்றாவதா, ஏன் சாப்பிட்ட பிறகு உடனே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க? நம்ம சாப்பிட்ட உடனே குளித்தோன்னா செரிமான செயல்முறை மெதுவாகவே குறைந்து விடும். நம் ஃப்ரெண்ட்ஸ், குளிர்ந்த நீரில் சில ரசாயனங்கள் செயல்படுது. உடலில் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதோடு அது செரிமானத்தையும் செயலிழக்க செஞ்சிருது. அதனால தான் உடனே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பை கொட்டினால் துரதிஷ்டம் என்று சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்ன? இடைக்காலங்களில் உப்பு என்பது ஒரு மிகவும் ஒரு விலை உயர்ந்த பொருளாக இருந்தது. மேலும் அதனை மருத்துவத்திற்காகவும் பயன்படுத்தினாங்க. உப்பை கொண்டு செல்லும் போது அதனை கவனமாக எடுத்து செல்ல அறிவுறுத்தினாங்க. பின் நாட்களில் இந்த பழக்கமே உப்பை கொட்டினா துரதிருஷ்டம் அப்படின்னு மாறிடுச்சுங்க. தூசியால் மூடப்படாத தாவரங்களை போல நல்லா வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இந்த இலைகள் தூசியால் மூடப்பட்டால் சூரிய ஒளி செல்றது கடினமாக இருக்கும். இலையோட வாய்கள் மூடப்பட்டிருந்தால ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடுகளை உள்ளே எடுக்காது. அதனால் ஒளித்தொகுப்பு, சுவாசம் முதலிய உடற்தொழிற்பாடுகள் தடைபட்டு அதனால் வளர்ச்சியும் குன்றிடுங்க. அதனால தான் தூசியால் மூடப்பட்டிருக்க ஒரு தாவரம் தூசியால் மூடப்படாத ஒரு தாவரத்தை காட்டிலும் நன்கு வளராமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.